ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து தமிழ் மாதப்பிறப்பு மார்கழி 1 வெள்ளிக்கிழமை. இந்த தமிழ் மாதப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன டிப்ஸ் அவங்க கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். இன்றைக்கி மார்கழி 1 தமிழ் மாதப்பிறப்பு, எல்லா நாளும் நான் வந்து வீட்டில் வந்து என்னென்ன வேலைகள்லாம் செய்வேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். இந்த மார்கழி 30 பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள். மார்கழி மாதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்பவே விசேஷமான நாட்கள் நிறைய வரும். இப்போ டிவி ஆன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா மார்கழி மாதங்கிறதுனால திருவன் பவே போட்டிருந்தாங்க. நான் இப்போ இதை டிவி ஆன் பண்ணிட்டேன். இதை கேட்டுகிட்டே வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாமே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 ஆகுது காலையில். இந்த மார்கழி முதல் நாள், அதுவும் பார்த்திங்கன்னா தமிழ் மாதப்பிறப்பு அன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து என்னென்ன வேலைகள் செய்யலாம் பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அரிசி வந்து ஃபுல்லாக புது அரிசி வாங்கி வைக்கலாம். ஏன்னா வந்து மாத தொடக்கத்தில் வந்து நம்ம வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாத தொடக்கத்தில் வந்து நம்ம வந்து புது அரிசி வந்து வீட்டில் வந்து வாங்கி வைக்கலாம். நான் நேற்று நைட்டே வந்து அரிசி வாங்கி வச்சுட்டேன். அதை இன்றைக்கி வந்து 1 இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். காலையிலே பார்த்திங்கன்னா அரிசி வந்து அரிசி போடுறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பானை ஒன்று வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த பானையில் பார்த்திங்கன்னா அரிசி ஃபுல்லாக இருக்கும். அதில் கொஞ்சமாக இருந்த அரிசியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பானை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அரிசியை வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். இது பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் இந்த அரிசி இருக்குது. இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 வரைக்கும் எனக்கு இந்த அரிசி வரும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6:00 ஆயிடுச்சு. நான் வாசல்லாம் கூட்டி பெருக்கி தண்ணியெலாம் தெளிச்சிட்டேன். இப்போ கோலம் போட வேண்டியது தான். மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விடிய காலையிலே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கோலம் போடுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து 6:00 ஆயிடுச்சு. நான் 5:30 நான் வந்து எழும்பிட்டேன். ஆனால் வந்து 6:00 ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா செம குளிர், குளிரில் வந்து வெளியில் வந்து வாசல் தெளித்து கோலம் போட முடியல. அதான் கொஞ்சம் விடியட்டும் அப்படின்ட்டு மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த 30 வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக கோலம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மார்கழி மாதத்தில் இந்த இதை கோலம் போடுறது, கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்று. கண்டிப்பாக நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணணும். மார்கழி மாதத்தில் நான் வந்து டெய்லி போடுற கோலத்தை வந்து என்னால் முடிஞ்சு அப்படின்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டெய்லியுமே பார்த்திங்கன்னா வாசலில் இந்த மாதிரி தான் ரொம்ப கலர்ஃபுல்லாக கோலம் போடணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃப்ரைடே டியூஸ்டே இந்த மாதிரி டைமில் தான் வந்து நான் வந்து வாசலில் ரொம்ப கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பெஷலாக கோலம் போட்ட மாதிரி இருக்கும். மற்ற நாள்லாம் சிம்பிளாக போட்டு முடிச்சுடுவேன். ஆனால் இந்த மார்கழி 30 கொஞ்சம் டெய்லியுமே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக கோலம் போடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நான் வந்து முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இது வந்து ஷேர் பண்ணுறேன். இனி போடுற வீடியோஸில் வந்து டெய்லி போடுற கோலம் எல்லாமே வந்து நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோலம் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்கும். கலர் காம்பினேஷன் வந்து கோலத்தில் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கலர் வந்து நல்ல காம்பினேஷனில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கோலம் வந்து பார்க்குற ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கூட நான் அதுதான் சொல்லியிருப்பேன். கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். கலர்ஸ் எப்படி கொடுக்கலாம், என்னென்ன மாதிரி டிசைன் கொடுக்கலாம், இது எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளோட க்ரியேட்டிவ் தான். நம்மளே திங்க் பண்ணி நம்மளே இந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு. இப்போ கோலம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஆனால் மார்கழி மாதத்தில் வந்து கோலத்து நடுவில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதில் பூவெல்லாம் வைப்பாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒன்று. எனக்கு வந்து கிடைக்கல, சாணம் எதுவும் எனக்கு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வந்து சாணம் கிடைச்சி அப்படின்னா கோலம் போட்டு அது நடுவில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அதில் பூவெல்லாம் வைங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டுக்கும் வந்து ரொம்பவே ஒரு ஐஸ்வர்யமான ஒன்று. இந்த தமிழ் மாதப்பிறப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு விஷயம் நம்ம செய்யணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் வாங்கி வைக்கணும். நான் வந்து எல்லா தமிழ் மாதப்பிறப்பு அன்னைக்கு முதல் நாளில் வந்து உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கிறது என்னோடய பழக்கம். நான் எப்போவுமே எல்லா மாதமுமே நான் வந்து அதை பண்ணுவேன். அதுவும் பார்த்திங்கன்னா கல்லுப்பாக வாங்கிக்கணும். அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி யாராவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. அப்படி யாரும் வரல அப்படின்னா கண்டிப்பாக கடையிலையாவது வந்து ஒரு பேக்கெட் உப்பு மஞ்சள் வந்து வாங்கி நம்ம வீட்டில் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம மாத தொடக்கத்தில் வந்து சேர முதல் செலவு வந்து இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறது ரொம்பவே நல்லது.
உப்பு மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் வந்து சாமி முன்னாடி விளக்குக்கிட்ட நான் வச்சுட்டேன். உப்பு மஞ்சள் வந்து லட்சுமியோட ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த தமிழ் மாதப்பிறப்பில் முதல் செலவு வந்து நம்ம இதுக்காக பண்ணி நம்ம வாங்கி வைக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. வாங்கின உடனே வந்து நம்ம விளக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சனில் எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா இந்த வேலைகளையும் பார்த்துட்டு சைட்லேயே வந்து நான் சமையலும் நான் முடிச்சிட்டேன். 1 hour தான் ஆச்சு, அது கூட நான் வந்து எல்லா சமையலும் நான் முடிச்சிட்டேன். காலையிலே வந்து காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்து அவியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பாரும் நான் வச்சுருந்தேன். கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் போட்டு தான் நான் வந்து அவியல் செஞ்சுருந்தேன். சாதமும் நான் வடிச்சிட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இட்லி தான் நான் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எல்லா வேலையும் ஓரளவு முடிஞ்சுது. நான் இப்போ வந்து கோயிலுக்கு நான் கிளம்பிட்டேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி போயிருந்தேன். இன்றைக்கி தமிழ் மாதப்பிறப்புங்கிறதுனால கோவிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருந்து, இது வந்து சிவன் கோவில். ஆனால் இந்த கோவிலில் வந்து பெருமாளுக்கு தனி சந்நிதி இருக்குது. மார்கழி 30 நாளும் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து ரொம்பவே விசேஷமாக இருக்கும். 30 நாளும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. முடிஞ்சுனா நீங்கள் 30 நாளும் வந்து இந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு வர ட்ரை பண்ணுங்கள். நானும் வந்து இந்த 30 நாளும் கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நானும் நினச்சிருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நம்ம கூடவே இருந்த மாதிரி இருக்கும். அதுவும் தமிழ் மாதத்தில் முதல் நாள் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு குட்டி லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.